உங்கள் இல்ல திருமணம் இனி அமைந்திட் ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு எது சம்பந்தமாக நம்ம பேச போறோம் என்று சொன்னால் நீங்கள் நீங்க பார்க்கலாம் சமீப காலமாக நீண்ட காலமாக இது நடந்து இருந்தாலுமே கூட இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த சமூக வலக வலைத்தளத்தில் இயங்கக்கூடிய மீடியாக்கள் தொடர்ந்து இஸ்லாத்தியின் பெயரால் செய்யக்கூடிய மோசடியான விஷயங்கள் இஸ்லாமிய பெயரால் அல்லது சில இஸ்லாத்தை அறியாத சரியான முறையில் புரிந்து கொள்ளாத தவறான முறையில் செயல்படக்கூடிய சில முஸ்லீம்களினுடைய செயல்பாடுகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் தொடர்ந்து காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக இந்த தர்காவினுடைய விஷயங்கள் தர்காவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள் பேசியிருக்காங்க இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்க சொல்லியிருக்கிறாங்க தர்காவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு இருந்தாலுமே கூட மக்கள்கிட்ட இந்த தர்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து மீடியாக்களில் காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது உதாரணமாக ஒருத்தர் வந்து மந்திரம் செஞ்சு ஒரு மனிதரை குணப்படுத்துகிற மாதிரி அதே போல் வந்து வேறொரு இடத்துல இருக்கிறதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிலி பாபா அப்படிங்கிற மாதிரியான ச நபர்கள் அதே போல் தர்காவில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் அப்படிங்கிற வரிசையில் மூடநம்பிக்கையாக மக்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பொய்யான தகவல்கள் இதையெல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது இதை நம்ம எப்படி பார்க்குறோம் என்று சொன்னால் அதாவது இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து காட்டுறதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பொது சேவைகள் எத்தனையோ விஷயங்கள் இருந்துமே கூட இந்த மாதிரியான விஷயங்களையே தொடர்ந்து எது தெரியுமா காட்டுறது இவர்கள் இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் இஸ்லாத்தின் தூய்மை தன்மையை மக்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து ஒரு பொதுமக்கள் பார்க்கும்போது அப்போ முஸ்லீம்களும் இப்படித்தான் போல இஸ்லாமிய மார்க்கமும் இப்படித்தான் போல இஸ்லாமிய மதமுமே இப்படி ஒரு மூட நம்பிக்கை கொண்ட மதம்தான் போல அவங்களும் இப்படியான பொய்யான விஷயங்களை தான் நம்புறாங்க போல அல்லது இதுதான் இஸ்லாம் போல என்று நம்பக்கூடிய சூழ்நிலை உருவாகுதா இல்லையா உருவாகுது நீங்க பாருங்க ஒரு வீடியோ போடப்படுது ஒரு சகோதரர் என்ன செய்கிறாருன்னா காரில் போகும்போது மழை தண்ணியை அடிச்சுட்டு போயிடுறாரு மக்கள் மேலே இது நியாயமாக பார்த்தா அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் ஆனாலும் பொதுவாக இப்போ இந்த காலத்தில் யாரும் அப்படி இல்லை அவர் அந்த காரை விட்டு இறங்கி பொதுமக்கள்கிட்ட மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு எல்லாம் ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம்தான் இதை காட்ட முடிஞ்ச மீடியாவால் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய எத்தனையோ பொது சேவைகள் பொதுப்பணிகள் எவ்வளவோ இருக்குது அதையெல்லாம் காட்டுறதே கிடையாது அதெல்லாம் மூடி மறைச்சிடுறது எங்கேயாச்சும் சமூக வலைத்தளத்தலத்தில் மற்ற மக்கள் ஷேர் பண்ணி அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகும்போது தான் அதை பற்றி பேசுவாங்களே உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து இஸ்லாமிய இருந்து எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் காட்ட முடியும் அதுவும் அற்புதங்கள் அப்படின்ற வரிசையில் கூட காட்ட முடியும் இந்த காலத்துலேயும் முஸ்லீம்கள் இப்படி செயல்படுறாங்களா அப்படின்னு ஆனால் அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அல்லது வெளிவர விடாமல் ஆக்கிட்டு அல்லது அதில் கவனமே எடுக்காமல் இருந்துட்டு இஸ்லாத்தியின் பெயரால் போலியாக நடக்கக்கூடிய விஷயங்களை ஏமாற்று வேலைகளை இஸ்லாமிய சாயம் பூசி நடக்கக்கூடிய மோசடிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் இருக்காங்க இது எதை காட்டுது இஸ்லாமியர்களை அல்லது இஸ்லாத்தையும் அவமதிப்பது தான் காட்டுது இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்தில் தவறான முறையில் ப்ரொஜெக்ட் செய்யணும் அப்படிங்கிறது தான் காட்டுது சரி ஒரு வேளை உண்மையிலேயே அந்த நோக்கம் உங்களுக்கு இல்லை இவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டு மூணு வகையான தவறுகள் இருக்குது முதல்ல இது மாதிரியான ஒரு தவறான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் மார்க்கெட்டிங் செய்கிறீங்க எத்தனையோ முஸ்லீம்களுக்கே நீங்கள் சொல்லித்தான் தெரியுது இப்படின்னா இந்த இடத்துல ஒரு தருகா இருக்குது அப்படின்னு அப்போ தவறான விஷயத்தை என்ன செய்றீங்க நீங்கள் கொண்டு போய் காட்டுறீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற விஷயங்கள் பல மக்களுக்கு தெரியாத நேரத்துல அதை சொல்லாம இருக்கிறதா ஒரு மீடியா தர்மமே அதை கொண்டு போய் நல்லா ரீச் ஆகுது அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் மக்கள்கிட்ட நீங்க சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க எனவே இது நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடு அந்த தவறான நோக்கத்தை தான் நமக்கு வெளிப்படையாக காட்டுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்கிறோம் முதலாவதாக இந்த உரையில் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏன் இஸ்லாத்துக்கும் இதுக்கும் நம்ம சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்பதை விட இந்த தர்காக்கள் எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் உண்மை அதை நீங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க உதாரணமாக அல்லாஹ் என்றால் யார் அப்படின்னு கேட்குற நேரத்தில் எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்துக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அல்லா கோயிலுக்கு போவோங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட அல்லா கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க தர்காவை பற்றி சொல்கிறாங்க அதே போல் நம்மள்கிட்ட குருவான்னு கேட்பாங்களே சில மக்கள் அவங்க சொல்லுவாங்க பாய் நாங்கள்லாம் அல்லா கோயிலுக்கு போய் ஊதுபத்தி ஏற்றிட்டு வருவோம் அப்படின்னு அப்படியே எங்கே இருக்குது அல்லா கோயில் அப்படின்னு சொல்லி கேட்கமோ சொல்கிறாங்க இந்த தர்காவுக்கு போகணும் இந்த தர்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ ஆக அந்த மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா தர்காவில் இருக்கிறது தான் அல்லாஹ் அல்லாங்கிறது முஸ்லீம்களுடைய ஒரு சாமி அவங்களுடைய குலதெய்வம் அது அந்த தர்காக்கள்லாம் அந்தந்த ஊர்களில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பல மக்கள் இதுக்கு காரணம் என்ன இந்த தர்காக்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு கருத்தும் இல்லை இது போல் மீடியாக்களும் ஒரு காரணம்தான் தான் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது அன்பார்ந்தவர்களே முதல்ல அல்லாஹ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை படைச்சு இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான்னு நம்ம நம்புறோமா இல்லையா அந்த கடவுள் இந்த கடவுள் இதெல்லாம் இங்கே கிடையாது ஒரு கடவுள் இருக்கிறா நம்ம நம்புறமா இல்லையா வானத்தை படைத்தவன் பூமியை படைத்தவன் சூரியனை படைத்தவன் மனிதர்களை படைத்தவன் நம்ம எல்லாருக்கும் தேவையான வாழ்வாதாரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் நம்புறமா அந்த ஒருவனை தான் அல்லாஹ் என்ற பெயர் குறிக்குது அந்த ஒருவனை தான் அல்லாஹ் என்ற பெயர் குறிப்பிடுகிறது அல்லாஹ் அப்படின்னா நம்மளை படைச்ச கடவுளுடைய பெயர் நம்மளை படைச்ச இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ அப் அப்ப அல்லாங்கிறது முஸ்லிம்களுடைய கடவுள் மட்டும் அல்ல நம்ம எல்லாரையும் படைச்ச அந்த ஒரே ஒரு இறைவனை குறிப்பிடக்கூடிய ஒரு பெயர் தான் அல்லாஹ் அடுத்ததாக இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் இஸ்லாம் என்பது என்ன அப்படின்னா நம்மை படைத்த இறைவனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த முழு உலக மக்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிகாட்டல் தான் இஸ்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமே நான் அல்லஹான்னு சொன்னனே நம்ம எல்லாரையும் படைச்ச ஒரே கடவுள் உண்மையான ஒரு கடவுள் அந்த ஒரே ஒருவனை மட்டும் வணங்கணும் எந்த ஒரு சிலையோ படங்களோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ எதுவும் இல்லாமல் நேரடியாக வணங்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை குரான் சொல்லுது யா ஐ ஹன்னாஸ் மனிதர்களே ரப்பக்கும் உங்களை படைத்த ஒரே ஒரு இறைவனையே வணங்குங்கள் அல்லது கலக்கக்கும் வல்லதீனமின் கபலிக்கும் அவன் யார் என்றால் உங்களையும் உங்களது முன்னோர்களையும் படைத்தவன் லாயில்லக்கும் தத்தக்கும் இப்படி படைத்த ஒரே இறைவனை மட்டுமே வணங்குவதால் தான் நீங்கள் பயபக்தியுடையவர்களாக அந்த படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக முடியும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது ஆக இதே போல தான் நீங்கள் குர்ஆன் முழுக்க பார்த்தாலுமே இதே வசனங்கள் தான் என்ன செய்யும் வரும் அதாவது படைத்த ஒரே ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் இடத்திலே மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவனிடத்துல மட்டும்தான் கேட்க வேண்டும் காரணம் அவன்தான் படைக்கக்கூடியவன் அவன்தான் கொடுக்கக்கூடியவன் அவன்தான் வாழ்வாதாரங்களை வழங்கக்கூடியவன் அவன்தான் குணப்படுத்தக்கூடியவன் அவன்தான் குழந்தையை கொடுக்கக்கூடியவன் இந்த முழு உலகத்தில் உள்ள அனைத்தையும் இயக்கக்கூடியவன் அவன் தான் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் எனவே அந்த ஒரே ஒரு இறைவனிடத்திலே மட்டுமே நீங்கள் கேளுங்கள் அந்த ஒரே ஒரு இறைவனை மட்டுமே வணங்குங்கள் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இதுதான் இஸ்லாம் இதுக்கு எதிரானது என்ன கடவுள் என்ற பேரில் மனிதர்களை வணங்குவது அல்லது இறந்தவர்களை வணங்குவது அல்லது பொருட்களை இறைவனால் படைக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை வணங்குவது இதற்கு எதிரானது இஸ்லாத்துக்கு எதிரானது புரிஞ்சுதுங்களா இப்போ இஸ்லாம்னா என்ன படைத்தவன் ஒரே ஒருவன் அவன்தான் அனைத்தையும் செய்ய செய்வதற்கு ஆற்றலுடையவன் அவனிடத்தில் மட்டும்தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இதுதான் இஸ்லாம் எனவே முஸ்லீம்கள் படைச்ச இறைவனை தவிர வேறு யாரையும் எதையும் வணங்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதரை வணங்க மாட்டாங்க இறந்து போனவங்களை வணங்க மாட்டாங்க முன்னோர்களை வணங்க மாட்டாங்க ஒரு சிலைகளை வணங்க மாட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறை தூதர்கள் இறை தூதர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை இந்த உலகத்தில் படைச்ச இறைவன் சொன்ன வழிகாட்டல் தான் இஸ்லாம்னு சொன்னனே இந்த வழிகாட்டலை மக்களுக்கு போதிப்பதற்காக இருந்தே இறைவனால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டவர்கள் தான் இறை தூதர்கள் அந்த இறை தூதர்களும் என்ன சொன்னால் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நாட் எல்லா நாட்டுக்கும் எல்லா பகுதிக்கும் வந்திருக்காங்க அந்த எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் வந்திருக்கிறாங்க அதில் கடைசி இறை தூதர் தான் நபிகள் நாயகம் சல்லு அலிஸ்லாம் இந்த எல்லா இறை தூதர்களும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா முதல் செய்தி அல்லாஹ் அதையும் பதிவு குல்லி ரசூலா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் இறை நாம் அனுப்பினோம் பல இறை அனுப்பினோம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நகமதுல்லாஹ் அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள் படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள் தனிபத் தாகூத் அவன் அல்லாமல் பொய்யாக வணங்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று பிரச்சாரம் செய்வதற்காக இந்த இறைத்துதருடைய பிரச்சாரம் என்ன அவருடைய முதல் பிரச்சாரம் என்ன படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் படைப்புகளை யாரையும் வணங்கக்கூடாது என்பது தான் சரிங்களா இது ஒன்று இஸ்லாம் என்றால் என்ன அப்படிங்கிறது சுருக்கமான ஒரு பகுதி அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது தர்கா அப்படின்னா என்னன்னு சொல்லி தர்காகிறது என்னன்னு சொன்னால் இது முஸ்லீம்களில் மட்டும் கிடையாது எல்லா மக்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்னென்னு சொன்னால் யாராவது ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் சரிங்களா மனிதர் தான் யாரும் கிடையாது மனிதர் தான் அவர் இறந்துருவார் இறந்ததுக்கப்புறம் அவர் அடக்க செஞ்சு அந்த சமாதியை ஒரு கட்டணம் மாதிரி கட்டிடுவாங்க அல்லது கட்டாமல் கூட இருப்பாங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் அவர் இறைவனுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சில மக்களால் நம்பப்படுவார் நம்பப்பட்ட பிறகு அவரிடத்துல போய் மக்கள் பிரார்த்தனை செய்வாங்க இதுதான் தர்கா எல்லா தர்காவும் இப்படித்தான் புரிஞ்சுதுங்களா அங்கே இருக்கிறலாம் யாரு இறந்து போன மனிதர்கள் இறந்து போன மனிதர்களுடைய சமாதிகள் அந்த சமாதியில் போயிட்டு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவருக்கு படைத்தவனுடைய ஆற்றல் இருக்குது இவரும் குழந்தை கொடுக்கக்கூடியவர் இவரும் நோயை நிவாரணம் செய்யக்கூடியவர் இவரும் பொருளாதாரத்தை வழங்கக்கூடியவர் இவரும் கஷ்டத்தை நீக்கக்கூடியவர் இவரும் வறுமையை நீக்கக்கூடியவர் இவரும் எனக்கு திருமண வாழ்க்கை அமையலை அப்படின்னு சொன்னால் இவருக்கு போனால் போய் கேட்டால் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் என்று ஒரு மனிதனுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவர் என்று நம்பப்படக்கூடியவர் இந்த தர்கால அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களே அந்த தர்கால அடக்கம் செய்யப்படக்கூடியவர்கள் எல்லாரையும் மக்கள் இப்படித்தான் நம்புகிறாங்க நான் ஆரம்பத்தில் இஸ்லாம் இஸ்லாம் என்னென்னு சொன்னேன் படைத்த ஒரே ஒருவன் தான் அனைத்தையும் கொடுப்பதற்கு செய்வதற்கு ஆற்றல் உடையவன் என்று நம்புவது தான் இஸ்லாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தர்காவில் என்ன நடக்குது படைத்த ஒருவன் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்களை அந்த இறந்து போன மனிதர்களால் அந்த சமாதியில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களால் செய்ய முடியும் என்று நம்பப்படு நம்பப்படுது அந்த தர்காவில் இப்போ இது இஸ்லாத்துக்கு எதிரானதா இல்லையா நேரெதிரானது தான் இந்த தர்காங்கிறது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா இஸ்லாம் என்பது படைச்ச இறைவன் மட்டுமே கொடுப்பதற்கு ஆற்றலுடையவன் செய்வதற்கு ஆற்றலுடையவன் என்று நம்புறது தர்கா என்பது இவர்களாலேயும் செய்ய முடியும் இவர்களும் கொடுக்க முடியும் என்று நம்புகிறது எனவே இஸ்லாத்துக்கும் தர்காவுக்கும் எப்படி போகும் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று நேர எதிரானது சரிங்களா சரி இதனால தான் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் குழந்தை பாக்கியத்தை கேட்குறாங்க ஏதாச்சும் சில காணிக்கைகளை செலுத்துகிறாங்க சில வழிபாடுகளை அங்கே போய் செய்கிறாங்க அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்கிறாங்க ஆனால் நம்ம என்ன சொன்னோம் இஸ்லாம் என்பது படைத்தவனிடத்துல மட்டுமே பிரார்த்தனை கேட்க வேண்டும் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு மட்டுமே வழிபட வேண்டும் தர்காவில் அங்கே போய் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் புரியுதுங்களா அப்போ தர்காவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது இந்த தர்கா என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத நீங்கள் கொள்ளணும் ரைட் எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் யாரையும் வணங்க மாட்டாங்க இதையும் வணங்க மாட்டாங்க என்று சொன்னால் நீங்கள் குரான் எடுத்து படித்து பாருங்கள் கிறிஸ்தவத்தை பற்றி இஸ்லாம் பேசும் ஏன்னு சொன்னால் இயேசு இருக்காங்களே ஏசு அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர் நான் சொன்னேனே ஆரம்பத்தில் இறைவனால் பல இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு அந்த இறை தூதர்களுடைய லிஸ்ட்டில் கடைசிக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் தான் அவரை அவருடைய காலத்துக்கு பிறகு சில மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவர் ஒரு அதிசயமாக முறையில் பிறந்த குழந்தை அதை குழான்னு சொல்லுது மிக விரிவாகவே சொல்லுது அது வேறு விஷயம் அவர் ஒரு அற்புத குழந்தை அப்படிங்கிறதுனால அவர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இவரும் கடவுளுடைய மகன் அப்படின்னு பொய்யான ஒரு தவறான நம்பிக்கையை வச்சு அவரை காலப்போக்கில் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவராலையும் கொடுக்க முடியும் இவர் தான் கடவுள் இவர் கடவுளாக மாணா கடவுளுடைய மகனாக வந்தார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு அவர்கிட்ட போய் பிரார்த்தனை கேட்கக்கூடிய ஒரு சூழலும் பிற்காலத்தில் உருவானது சரிங்களா இதை இஸ்லாம் குரான் வி விமர்சிக்கும் இப்படி கேட்கக்கூடாது இது இறைவனுடைய அந்த வழிகாட்டலுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்லுது இது ஒரு பக்கம் நீங்கள் முஸ்லீங்கள்கிட்ட போய் கேளுங்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுவை வணங்குறாங்களே இயேசுகிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்களே இது சரியாக தப்பான்னு கேளுங்க அது இப்படிங்க தப்புங்க இது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரைட் இந்த தர்காவில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்க இந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதரை விட இயேசு உயர்வானவராக இல்லையான்னு கேளுங்க நிச்சயமாக இவரை விட அவர்தான் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா இவர் நம்ம கண் முன்னாடி வாழ்ந்து மரணித்த ஒருத்தராக இருப்பார் ஆனால் இயேசு இறை இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் நிச்சயமாக மனிதர்களே சிறந்தவர்கள் இறை தூதர்கள் அப்படிங்கிறதா முஸ்லீம்களுடைய நம்பிக்கை சரிங்களா அப்போ இந்த தர்காவில் வழிபடக்கூடிய முஸ்லீங்கள்கிட்ட போய் கேட்டாலும் இயேசு தான் சிறந்தவர்னு சொல்லுவாங்க மனிதர்களே சிறந்த இறை தூதரான இயேசுவை வணங்குவதே இஸ்லாம் தவறுன்னு சொல்லுதுன்னா இயேசுகிட்ட பிரார்த்தனை செய்யறதே இஸ்லாம் தவறுன்னு சொல்லுதுன்னா அப்போ இந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களே இவங்களை வணங்குறதையோ அல்லது இவங்களுக்கு வழிபாடு செய்கிறதையோ அல்லது இவங்கள்ட போய் பிரார்த்தனை கேட்குறத இஸ்லாம் எப்படி சரின்னு சொல்லும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் எனவே இஸ்லாத்துக்கு இந்த தர்கா என்பது எல்லா விதத்திலும் நேர் எதிரானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் இன்னும் பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் தர்காவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முகமது நபி சல்லா அலிஸ்வல்லும் அவங்க இப்படி சொல்லிக் கொடுக்கவும் கிடையாது பின்னால் வந்த சில முஸ்லீங்கள் முகமது நபி அவர்களுடைய காலத்துக்கு பிறகு பின்னால் வந்த சில முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல மனிதர் இறந்ததுக்கு பிறகு அவரை கொஞ்ச நாளில் அந்த அவர் வணங்கக்கூடிய அவருக்கு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த சமாதியை கட்டி கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அது ஒரு வணங்கும் இடமாகவே ஆக்கிட்டாங்க அவர்கிட்ட போய் பிரார்த்தனை கேட்கக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க அவர்களை போய் அவரை நம்பக்கூடியவர்களாக அவர் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் என்று நம்பிக்கை கூடிய வைக்கக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க இது முகமது நபி சல்லல்லா அலுவலிசல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் பல இடங்களில் இதை எச்சரிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா தன்னுடைய வண தன்னுடைய சமாதியை மக்கள் வணங்கி விடுவார்களோ என்று பயந்து பயந்து தன்னுடைய மரண நேரத்திலையும் சொல்லக்கூடியவராக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம முகமது நபி சொல்லல்லா அலி இஸ்லாமோடைய வரலாறை படிக்கும் போது நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளுவீங்க எத்தனை விஷயங்கள் தெரியுமா அந்த தர்காவில் இருக்கக்கூடிய எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிரானது தான் தர்காவில் போய் சமாதியை கட்டி வச்சுருக்காங்களே கட்டணம் மாதிரி நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க இப்படி சமாதியை உயர்த்தி கட்டக்கூடாது அப்படின்னு அங்கே போயிட்டு அந்த இறந்தவங்களுக்கு அதாவது இறைவனுடைய ஆற்றல்கள்லாம் இருக்குது நம்புகிறாங்களே இது முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரானது இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பிரார்த்தனையும் ஒரு வணக்க வழிபாடு இஸ்லாத்தின் பார்வையில் அதை போய் யாருக்கு செய்கிறாங்க அந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு செய்கிறாங்க இதுவும் இஸ்லாத்துக்கு எதிரானது அந்த இடத்துல வருஷ வருஷம் விழா கொண்டாடுறாங்க சந்தனக்கூடு உருஸ் அப்படிங்கிற பேரில் எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிரானது நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லா தஜ் ஆளு கபரின் ஐதா இது போன்று அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போயிட்டு நீங்கள் விழா கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அங்கே என்ன செய்யுது தர்காவில் ஒரு பெரிய விழாவாக நடக்குது பலாயிரக்கணக்கான மக்கள் அங்கே க அங்கே கலந்து கொள்கிறாங்க அங்கே ஏற்றக்கூடிய சின்ன ஒரு கொடிக்கு போ கூட கடவுளுடைய ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்பக்கூடியவங்களாக மக்கள் இருக்காங்க எப்படி இஸ்லாத்துக்கு இது சாதகமானதாக அல்லது இஸ்லாத்து உள்ள ஒரு விஷயமாக இருக்க முடியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கொடியை தேய்ச்சிப்பாங்க உடம்புல தொட்டு தொட்டு தேய்ச்சிப்பாங்க கேட்டால் குணமாகாமல் அல்லது உடம்புக்கு நல்லதான் யார் சொல்லி கொடுத்தா அதெல்லாம் இஸ்லாத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாததான் இந்த தருகாக்கள் அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவான முறையில் பார்க்கலாம் அதனால தான் குரானை படிக்கக்கூடியவங்களே நம்மள்கிட்ட கேட்பாங்க பாய் இதுல என்னன்னா அல்லாவை மட்டும்தான் வணங்குன்னு இருக்குது அல்லாஹால் மட்டும்தான் எல்லா செயல்களையும் செய்ய முடியும் அவன் மட்டும்தான் ஆற்றல் உடையவன் இருக்குது ஆனால் அவங்க முஸ்லீம்களே போய் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இப்போ என்ன பாய் இது குழப்பமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆக குரானை தெளிவான திறந்த மனதோடு படிக்கக்கூடியவங்களுக்கு சில நேரங்கள்ல ஒரு சில ஒன்று ரெண்டு பக்கங்களே குரானுடைய பக்கங்களே விளங்கிடும் இந்த தர்காவுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது கடைசியாக அன்பார்ந்தவர்களே இந்த நம்ம சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா இந்த காணொளி எதுக்காக முக்கியமானதுன்னு சொன்னா மக்கள் ஏமாறுறதுக்கு வழி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இது இஸ்லா இதுக்கு இஸ்லாமிய சாயம் பூசாதீங்க அல்லது அவர்களுடைய நம்பிக்கையா அவர்களுக்கும் அவ் அவர்களுடைய விஷயம் ஆனால் அதுக்கு இஸ்லாமிய பூசம் இஸ்லாமிய சாயம் பூசாதீங்க தான் நம்ம சொல்கிறது இது இஸ்லாத்திலே இல்லாத விஷயம் இது இஸ்லாத்துக்கு எதிரானது இஸ்லாத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது படைத்திரைவன் நம்ம அனைவருக்கும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் அக்கௌலு கவுலிஹாதா முஸ்தபுல்லா அலி வழக்கம் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து